குந்தகம் பத்திரிகை தோழர்களுக்கும் என் உயிருக்கு மேலான தமிழ் நெஞ்சங்களுக்கும் மேடையில் உள்ள அனைத்து பெரியவங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரீல் அவர் ப்ரொடியூசர்னு பேசினாரே ஒரு பெரிய ரீல் விட்டார் இருப்போம், எல்லாமே புதுசு அப்படின்னாரு. எடிட்டர் எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, அர்ஜுன் அவர் இல்லாமல் ஷூட்டிங்க போக மாட்டார், அவர் ஒரு எடிட்டர் அவர் ரீல் விட்டுருக்கார். அது மாதிரி நம்ம முனுசாமி சார் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, கேமராமேன் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு கேமராமேனு. இதெல்லாம் ரீல் தான். ஓகே, ரீல் வந்து உண்மையிலே வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு. டக்குன்னு எனக்கு கேமராமேனும் எடிட்டரும் தான் அதை தோணுனாங்க, ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க முனுசாமி சாரை பற்றி சொல்லணும், தேனி மாதிரி அவரும் மேனேஜர் எங்கே இருக்கார், ரெண்டு பேரும் தேனி மாதிரி தான் பறந்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. யாரோ சொன்னாங்க இப்போ அது மாதிரி பறந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த படம் இவ்வளோ பூரம் தூரம் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம், நிச்சயமாக அவங்கள வந்து இதில் வந்து மறக்க முடியாது. படம் ஜெயிக்கும் சார், நிச்சயமாக ஜெயிக்கும், அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன தான் இருந்தாலும் உங்கள் ஐடியா இருக்கவே தான் எல்லோரும் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. ஹீரோ வந்து நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, புதுசாக இருக்காரு பழசாக இருக்காரு அப்படின்லாம் சொன்னீங்க, ஆனால் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் எந்த விதமான குறையும் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் கராட்டே பிளாக் பெல்ட்னு சொன்னார், அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கிரீன் பெல்ட்டாக இருப்பார். ஏன்னா அவன் டில்லி பாபு என் ஸ்டூடெண்ட் தான், அவன் உண்மையிலே ஃபிஃப்த்து பிளாக் பெல்ட் குங்ஃபுல் அவன். ஓகே பிரமாதமாக, நான் எங்கள் வேலை தான் சொன்ன மாதிரி டான்ஸ் மாஸ்டரும் ஃபைட் மாஸ்டரும் ஒன்றுமே தெரியலனாலும் உலக அளவில் பெரிய ஆக்ஷனுக்கு இரவு நாங்கள் கொண்டுருவோம், அதுதான் எங்கள் வேலை. அவங்களுக்கு தெரிஞ்ச தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுதான் கொண்டுருவோம். அது மாதிரி இவர் நல்லா பண்ணியிருக்காரு, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு, டான்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபைட்டு கூட ஒரு ஃப்ளைங் கிக் அடிச்சிருக்காரு, பார்த்தேன், பார்க்கும்போது தோணுச்சு. ஓகே வாழ்த்துக்கள் சார், நல்லா பண்ணுறீங்க, நல்லா வரணும். அப்புறம் உங்கள் மாமா மாமனார் மிலிட்ரி மேன், அவர் நல்லா பேசியிருந்தார். அப்புறம் ஆர்கே சுரேஷ் சார், உண்மையிலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய மனசு உள்ளவர், அவர் படிப்படியாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஹீரோவாக வந்திருக்காரு, இன்னும் மிகப்பெரிய ஹீரோவாக அவர் வரணுங்கிறது இந்த எல்லாரோட கைத்தட்டலோடு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் நல்ல மனசு, நல்ல உள்ளம் கொண்டவர். ஏன்னா இன்னொருத்தர் நடித்த படத்துக்கு வர்றது ஏன், இப்போ இந்த படத்துலேயே ஹீரோயின் வரல, இன்னும் நிறைய பேர் வரல, ஆனால் அவர் வந்திருக்காரு அந்த வாழ்த்துறதுக்காக. அந்த மாதிரி பெரிய உள்ளம் கொண்டவங்களுக்கெல்லாம் நன்றி சார். அதே மாதிரி மிகப்பெரியது விஜய் டிவியில் வந்து எல்லோரும் எல்லாம் பெரியவங்க எல்லாம் இதோ சார் வந்து இந்த படத்தை நடிச்சிங்களா சார், இல்லை இருந்தாலும் அவருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் பெருந்தன்மையாக வந்துடுறது தான், ஒரு ஒரு படம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு நம்மளாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அது வந்து அந்த ப்ளூ சட்டைக்காரர் தமிழில் அழகாக பேசினார், நம்ம ப்ளூ சட்டைனா நம்ம கோவம் வரும், பட் இந்த ப்ளூ சட்டை வேறு பேசினார், அழகாக பேசினார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். உண்மையில் பிரமாதமான ஒர்க்கு, ரொம்ப நல்ல ஒர்க்கு, இது வந்து அற்புதமாக இருந்துச்சு, ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான ஒர்க் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரீல் ரீல் ஆஃப் ரியல் லவ், இது வந்து என்னன்னா நம்ம பொள்ளாச்சியில் பாலியல் நடந்துச்சுல்ல அந்த கதை தான் இது, அதை ரீலாக ரியலாக எடுத்திருக்காரு. உண்மையில் அந்த படம் என்ன இப்படி நடக்குது நாட்டில் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட ஒரு பத்திரிகையில் பேசிகிட்டு இருக்கும்போது ராம்ஜி அண்ணனை சார்ந்தவங்க பேசியிருக்கோம், சொன்னாங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட காலத்தில் வந்து இதெல்லாம் நடக்கலை, ஏன்னா அவர் வந்து தண்ணி அடிக்கிறத ஊக்கப்படுத்தலை, அம்மா அப்பாவை கடவுள் மாதிரி நினைக்கணும்னு சொன்னார். அந்த அந்த ஜெனரேஷன் எல்லாமே தண்ணி அடிக்க மாட்டாங்க, அம்மா அப்பாவை கடவுள் மாதிரி நினச்சனால இந்த தவறுலாம் நடக்கலை. இப்போ வந்து டீச்சர் வந்து ஒரு அடி அடிக்கலாம் வேண்டாம், ஏய் அந்த மூலையில் போய் உட்காருனா உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. அப்போலாம் சொல்லுவாங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க, உடம்பு தோலை உரிச்சி உப்பு போட்டுருங்க, அவனை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த படித்தவங்களும் ஸ்ட்ராங்காக ஒரு ராஜராஜ சோழன் கட்டிய ஒரு பெரிய கோயில் மாதிரி ஆயிரம் ஆண்டுகள் நினச்சி நிற்பாங்க. இப்போ படிக்கலை, இவங்க அம்மா அப்பா கட்டுப்படலைன்னா யார் கட்டுப்படுவாங்க, போலீஸ் தான் கட்டுப்படணும். போலீஸ் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இடையில பார்த்தோம் ஒருத்தர் போலீஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தார். போலீஸும் ஒரு வகையில் அம்மா, மிலிட்ரியும் ஒரு ஒரு வகையில் அம்மா அப்பா தான், அவங்கள தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கவங்க. எல்லையை காக்கிறாங்க இராணுவம், நம்ம நாட்டுக்குள்ளே இருக்க எந்த குற்றம் நடந்தாலும் அதை காக்கிறது போலீஸ். அவங்கள கை நீட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம், அவங்க ஒரு வேளை புரிஞ்சிக்கலனாலும் புரிய வைக்கணும். அது எல்லாமே அது குடிபோதையில் வரவங்க தான் அடிக்கிறான். குடிபோதைங்கிறது வந்து இன்றைக்கி நம்மளோட சந்ததியை அழிச்சிடுற மாதிரி இன்றைக்கி ஒரு பெரிய நாசகரகமான இது, அதை வச்சு எடுத்ததான் இந்த ரீல் படம். அது வந்து என்னென்ன பண்ணக்கூடாது, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு பண்ண அந்த டைரக்டருக்கு ஓங்கி ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். முனுசாமி சார்,
சந்தோஷம், நீங்கள் உண்மையிலே பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. இதை இந்த துணிச்சல் வந்திருக்கணும், அதான் ரீலிங் போட்டீங்க நீங்கள். ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு ரீல், அப்புறம் கேட்டேன் ஏன் சார் ரீல் போட்டீங்கன்னு, சார் டைட்டில் கிடைக்கல அதனால் ரீல்னு போட்டேன் சார் அப்படின்னாரு. உண்மை கூட தான், டைட்டில் ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வேணும்னு நான் கொடுக்க மாட்டோம், அது வேறு பிரச்சனை வந்துடும், ஆனால் கொடுக்க மாட்டோம், ஆனால் ரீல் போட்டார். இது எந்த பிரச்சனையும் இல்லை, கதையில் ஒரு இதாக பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்காங்க, யாருமே புதுமுகம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதமாக வேலை வாங்கியிருக்க உங்களுக்கு நன்றி, ப்ரொடியூசருக்கு நன்றி. இதில் வந்திருக்க அத்தனை பெரியவங்களுக்கும் சிரம் தாழ்த்தி கரம் கோப்பி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் நிறையா கேரளா கேரளா, நீங்கள் நாங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லை சார். கேரளாவில் ஒரு ஆபத்துன்னு முதல் கை நீட்டினது தமிழன் தான், தண்ணி வெள்ளம் வந்தவுடனே முதல் கை கொடுத்தது தமிழன் தான், அதுக்கப்புறம் தான் எவனாவது வருவான், முதல்ல கொடுத்தது தமிழன் தான். ஆனால் அடுத்து எங்களை உடனே தமிழனை திட்டுவீங்க, அதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கும், வந்தாலே வாழ வைக்கும் தமிழகம், வாழ்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ எல்லாம் இளைஞர்களை முழிச்சிக்கிட்டாங்க, வந்தவரை வாழ வைப்போம், நாமும் வாழ்ந்தே தீர்வோம், நாம் ஒன்றும் வெளியில் போய் திண்ணையில் படுக்க முடியாது. அது வந்து ஸ்ட்ராங்காக எல்லோரும் மனசும் இருக்கணும், எல்லோரும் இருப்பாங்க. இங்கே கூட ஒரு அண்ணன் தமிழ் வாழ்க்கைன்னு சொல்கிறாரு, ஏன் சொல்கிறாருன்னு கேட்டாங்க. அவர்கிட்ட நேருக்கு நேராகவே கேட்டேன்னா வந்திருப்பார் நினைக்கிறேன், ஆனால் ஏன் உயிருக்கிற வரைக்கும் தமிழ் தான், நான் வந்து தமிழனாக தான் பிறந்திருப்பேன், அப்படி இல்லைன்னா இறந்து திருப்பினும் தமிழ் மரபில் பிறக்கணும், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதுக்காக எல்லா லாங்குவேஜும் வேணான்னு சொல்ல, நான் எங்கள் அம்மா அப்பாவை விரும்புவேன், எங்கள் அம்மா அப்பா எனக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் சித்தியை பிடிக்கும், சித்தப்பா பிடிக்கும், மாமா பிடிக்கும், அண்ணனை பிடிக்கும், அத்தனை பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும், யாரையும் பிடிக்காதுங்கிறதே இல்லை, ஆனால் எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மாவை பிடிக்காதுங்க யாராவது இருப்பீங்களா? சைலண்டாக பிடிக்காதா? பிடிக்கும்ல அம்மா, பிடிக்கும்ல கொஞ்சம் பேர் கை காமிக்க. ஆ சரி, ஓகே ஓகேண்ணே, ஓகே ரொம்ப சந்தோஷண்ணே. அந்த அம்மா எல்லாருக்கும் பிடிக்கணும், அந்த அம்மா தான் தமிழ், உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி, அதை யாருமே மாற்றவே முடியாது. தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் அத்தனை மொழியும். இன்றைக்கி வந்து 24 எழுத்து தான் இங்கிலீஷில், தமிழில் எத்தனை எழுத்து இருக்குது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து எனக்கு அதை சொல்லணும்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும், நான் இதை எடுத்து சொல்லுவேன். ஆனால் அவ்வளோ மொழியில் மூத்த மொழி தமிழ் மொழி, அதனால தான் வந்தவரை எல்லாரையும் வாழ வைப்போறவேன், யாரானாலும் சரி. இப்போ கன்னடத்தில் நாங்கள் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி படத்துக்கு போகும்போது நைட்டு கத்தி எடுத்துகிட்டு வருவாங்க குத்துறதுக்கு, தமிழை வேலை செஞ்சா அப்படின்னு குத்துவாங்க. போலீஸில் சொன்னால் போலீஸ் என்ன சொன்னாங்க, ஏன்டா நீங்கள் இங்கே வரீங்க, நாங்கள் எல்லாம் போங்கடா அப்படிம்பாங்க, உள்ளத்துக்கு போட்டுருவாங்க லாக்கப்பில். அப்போ கன்னட ராஜ்குமார் அண்ணா அவர் தான் வந்து உடனே ஸ்டேஷனில் வந்து காப்பாற்றி விடுவார். அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு பற்றுதல் நம்ம மேலே, ஏன்னா அவர் ஒரிஜினல் தமிழர், அதனால் அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பார். நாங்கள் அந்தெல்லாம் ஒரு வருத்தமாகவே இருக்கோம், ஆனால் மலையாளம்லாம் எங்களை யாரும் தாக்கலை. நாங்கள் அங்கே நிறையா ஒர்க் பண்ணோம், ஆனால் 360 படம் பண்ணேன், மம்முட்டிலேருந்து மோகன்லேருந்து எல்லாரும் படம் பண்ணியிருக்கேன், யாரும் எங்களை தாக்கலை, ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை எல்லோரையும் நாங்கள் வரவேற்கிறோம். மியூசிக் டைரக்டர் எல்லாம் படம் பிரமாதமாக நல்லா பண்ணியிருக்கேன், நிறைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க, தமிழை மதிங்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெங்கையே தீர்வான். நன்றி, வணக்கம்.